কৃত্য হরিগণ হে রাজ সরস্বতী তসমৈ বেদান্ত গুরবে ভূয় ভূয় নমো নমঃ। বিশুদ্ধ বিজ্ঞান ঘনস্বরূপম বিজ্ঞান বিশ্রাণ নবদ্ধ দীক্ষম দয়ানিধিম দেহভৃতাম শরণ্যম দেবম হয়গ্রীবমহম প্রপদ্যে। সশঙ্খচক্রলাঞ্ছনস্বদুধ্বপুণ্ড্রমণ্ডিতঃ সকণ্ঠলগ্নসত্তুলস্য নর্ঘপদ্মমালিকাঃ শীতান্তরীয়সূত্তরীয় যজ্ঞসূত্রশোভিতঃ মমাভিরস্তু মানসে গুরুস্য বেঙ্কটেশ্বরঃ। சுவாமிதேசியனுடைய தயாசதகத்தில் நாம் இப்போ தயாதேவியினுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய தசகத்தை நாம் பார்த்துட்டுருக்கோம். இதில் 77வது ஸ்லோகம். அனிதரஜுஷா மந்தரம் மூலே பிரபாய பரிப்ளவே கிருதவிதனகா விச்சித்யேஷாம் கிருபேயமவசியதாம் பிரபதனஃபலப்பிரத்யாதேச பிரசங்க விவர்ஜிதம் பிரதிவிதிமுபாதிச்சே சார்த்தம் வ்ருஷாத்ரிஹிதைஷிணா. இதுக்கு முன் ஸ்லோகத்தில் தயாதேவி திருவேங்கடமுடியான்னு இருக்கிற அமிர்த கடலில் நம்ம எல்லாரையும் மூழ்க வச்சு நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். அதோடு இல்லாமல் பாப்பங்களை போக்கடிக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் நமக்கு மோட்சத்தையே பெரும்படியான ஒரு நிலையையும் கொடுக்கலாம். அந்த மோட்சத்தை பெறும்போது நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிருந்தாக்கா மோட்சம் வரப்படுது. அந்த மோட்சம் வர்றதுக்கு முன்னாடி ஆனுஷங்கிகமான பலன் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. ஆசாஸ்தே யஜமானோசௌ ஆயுராசாஸ்தே சுப்ரஜாஸ்தமாசாஸ்தே சஜாத்தவனசியாமாசா ஆஸ்தே உத்தராந்தேவ யஜ்யாமாசா ஆஸ்தே. இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக யாகம் பண்ணமுன்னாக்கா அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்ன சொர்க்கன்றது தேகாவசானத்தில் தான் வரப்போகிறது. அந்த தேகாவசானத்தில் வரப்போகிற சொர்க்கம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டாக்கா இதை பண்ணாலே தானாக மீதியெல்லாம் வந்துடுமா. ஏன்னா அயன் எஜமா அசோ இந்த எஜமானனுக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுறார் என்பதாக சொல்லியிருந்தார். ஆயுராசா ஆஸ்தே சுப்ரஜாஸ்தமாசா ஆஸ்தே இவனுக்கு ஆயுஷு நன்மக்கள் பேர் சஜாத்த மனுஷா ஆசாஸ்தே பூயோக விஷ்கரணம் மறுபடியும் மறுபடியும் யாகம் செய்யக்கூடியதான ஒரு நிலை. இப்படி எல்லா விஷயத்தையும் இது தானாகவே பண்ணுகிறார் என்பதாக சொல்லப்படுகிறது. இது நாம் ஒரு காரியம் ஒரு வஸ்துக்களை வாங்கினோம்னாக்கா இன்னொரு வஸ்து இலவசமாக கொடுக்குறான் ஆளும் இல்லையோ, அந்த மாதிரி இவளுடைய காரியம் நாம் மோட்சார்த்தமாக பிரபத்தி பண்ணமானா கூட இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு அந்த எம்பெருமானே தயாதேவியே நமக்கு உண்டானதாக இருந்துருக்கிற கைவல்ய பர்யந்தமாக இருந்துருக்கிற ஆயுஷு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் முதலிய எல்லா பலன்களையும் கொடுக்குறார் அப்படின்றத இதுக்கு முன் ஸ்லோகத்தினால சொல்லி சொன்னார். இப்போ இதுக்கு மேலே இந்த ஸ்லோகத்தினால சொல்கிறது என்னன்னு கேட்டால் திருவேங்கட முடியாத இடத்துல சரணாகதி பண்ணிடுறோம். சரணாகதி பண்ண பிற்பாடு நாம்ளும் புத்திபூர்வமாக சில பாப்பங்கள்லாம் பண்ணுறோம். அந்த பாப்பங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு அவளுக்கு மோட்சது அதாவது இந்த பாப்பம் பண்ணமான அந்த பாப்பத்தை அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த பாப்பானுபவத்தினால எதனா நரக்கம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லாதபடி பண்ணுறாங்க. அந்த எம்பெருமானிடத்துல கணக்கு ஆசிரியச்சிட்டோம்னாக்கா இத்தனை நாள் வரைக்கும் அபிலஷித துராப்பா ஏ புறா காம போகாக ஜலதி நிவ ஜலௌகாக தேவி சந்தி ஸ்வயம் நகா அபிலஷித துராப்பா ஏ புறா காம போகாக. நாம் இதுக்கு முன்ன நம்மளால் அடைய முடியாததாகவும் ஆனால் ஆசைப்பட்டதாகவும் இருந்துருக்கிற போகங்கள்லாம் இருக்க அவை எல்லாமே தானாக வந்துடுமா. ஜலதிமிவ ஜலௌகாக தேவி சந்தி ஸ்வயம் நகா இந்த அலைகள்லாம் திருப்பி திருப்பி எங்கே வந்து சேர்றது சமுத்திரத்திலேயே வந்து சேர்றது. அந்த மாதிரி நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளிடத்துலேயே வந்து சேர்ந்துடும். ஆகையில் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். எம்பெருமானை ஆசிரியச்சிட்டோம்னாக்கா சகல பலன்களும் வருதுன்றது சொல்லி சொன்னார். இப்போ சொல்கிற இந்த பலன்கள் வரதோடு மாத்திரமில்லை நமக்கு பயமே இல்லை.
யமவசத்தையே வராது. இந்த பிராரப்த கர்ம அவசானத்துல வரைச்சு இந்த நமக்கு என்ன பிராரப்த கர்மாவனுடைய வைச்சித்திரியம் எவ்வளவு பண்ணிருக்கோம், எந்த தப்புக்கு என்ன வருதோ என்னமோ, இந்த தப்பெல்லாம் போனா கூட நமக்கு மீண்டும் மீண்டும் தப்பு பண்றோம், இந்த தப்புக்கெல்லாம் பலன் அனுபவிக்கணும். இதுக்கு நமக்கு எந்த காலத்துல நம்ம இந்த மோட்சரூப பலத்தை விரும்பினோமோ அதுக்கு எதனா தடங்கள் வந்துருக்குன்னா என்ன பண்றது, அந்த தடங்களும் இல்லாதபடி தயாதேவி அனுகிரகம் பண்றா என்பதாக சொல்கின்ற. அனைத்தர ஜுஷாம் அந்தர்மூலே பியபாய பரிப்ளவே கிருதவிதனகா விச்சித்யைஷாம் கிருபே யமவசியதாம் பிரபதன பல பிரத்யாதேச பிரசங்க விவர்ஜிதம் பிரதிவிதி முபாதித்தே சனத்தம் ருஷாத்ரிஹிதைஷினா. ஹே கிருபே என்பதாக சொல்லலாம். தயாதேவியை பார்த்து சொல்றார், நீ எவ்வளவோ பிரகாரமா உபகாரம் பண்ணிருக்க, நீ பண்ணிருக்கிற உபகாரத்தை என்னன்னு சொல்றது. இப்போ உன்னுடைய உபகார பிரகாரத்தை மறுபடியும் நான் சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. அனிதர ஜுஷாம், அனிதர ஜுஷாம், தேவதாந்திர ஸ்பர்சம் இல்லாமல் எம்பெருமான் ஒருவனையே புகழாக நினைச்சுட்டு இருக்கவா, அதே மாதிரி பிரயோஜனாந்தரத்தை விரும்பாமல் அந்த பரம பிரயோஜனமாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்தையே விரும்புகிறவளாக இருந்திருக்கவா அவளுக்கு என்பதாக சொல்லுகின்றார். திருமிஷை அழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணினத்துல ரொம்ப பிரசித்தார். எல்லா அழ்வாரும் பரதத்துவத்தை சொல்றா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் திருமிஷை அழ்வாருடைய நான்முகம் திருவந்தாதி திருச்சந்திரவிரத்தம் இதுல எல்லாம் பார்த்தோம்னாக்கா எப்பவுமே அந்த பரதத்துவ விஷயமாகனதான வார்த்தையாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் பண்ணக்கூடியதாக இருந்துட்டுருக்கிறது அந்த வார்த்தை. அதுலேயும் பார்க்கணும், சாதாரணமாக நான்முகம் திருவந்தாதின்றது இந்த பக்கத்தில் திவ்யதேசங்கள்லாம் நாலாம் உற்சவத்தன்னைக்கு சேவிப்பார். அந்த நாலாம் உற்சவத்தன்னைக்கு சேவிக்கிற பெருமாள் பாமபதநாதன் திருக்கோலத்தை சேஷவாகனத்தில் எழுந்துருடுவேன். இது என்னென்ன, இப்போ அர்ச்சாவதாரத்தில் நாம் சேவிக்கிற இந்த எம்பெருமான் தான் அந்த பரமபதநாதனாகவும் சேவிக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய நிலை தான் இந்த அர்ச்சாமூர்த்தியாக இருந்துருக்கிறவர் என்பதாக நமக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே இந்த பரம்பொருள் யாருன்றது தெரியப்படுத்தக்கூடியதான உற்சவம் அந்த நான்காம் உற்சவம். அன்றைய தினத்தில் நாம் சேவிக்கிறது அந்த திருமுஷி ஆழ்வாருடைய பாத்திரமாக இருந்துருக்கிற நான்காம் திருவந்தாதி. திரம்பேன் மின்கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்துழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போது விண்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி சிவிக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ, திருவடிதன் நாமம் எம்பெருமானுடைய திருநாமத்தையே பரம புருஷார்த்தமாக நினைச்சிருந்து யாரெல்லாம் இருந்துருக்காளோ, யாரெல்லாம் மறந்தும் புறந்துழா மாந்தர் மறந்து கூட தேவதாந்தரத்தை கிட்ட அடையாதவளாக இருந்துருக்காளோ, அவளிடத்துல யமன் சொல்றானோ, அப்படிப்பட்ட பாகவதாளிடத்துல நீங்கள்லாம் ஜாகிரதையா நடந்துக்கணும் என்று யமன் தன்னுடைய பட்டர்களை பார்த்து சொல்லி சொல்றானா. அவ எப்படி இறைஞ்சியும் சாதுவராய் போது மீன்கள், அப்படி யாரான பாகவதாள் தெம்பட்டாள்னாக்கா அவளிடத்துல விழுந்து சேவிச்சு அவளிடத்துல அவளுடைய அனுகிரகத்தை பெற்று கொண்டு போகணும் என்பதாக. மறந்தும் புறந்துழா மாந்தர் என்பதாக சொல்லுகின்றார். இதுல வைஷ்ணவனாக ஒத்தருந்துருக்க, வைஷ்ணவத்வம்ன்றது என்ன, எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்துருக்கிறது, எம்பெருமானுக்கு சேஷபூதனாக தாசனாக இருந்துருக்கிறது வைஷ்ணவத்வம்ன்றது. எம்பெருமானுக்கு மாத்திரமல்ல அவன் அடியார்களுக்கும், எம்பெருமானுடைய தொண்டர்களாக இருந்துருக்கிற பாகவதாளுக்கு இந்த எம்பெருமானுடைய தாசத்துவம்ன்றது இருக்க பாகவத தாசத்துவ பர்யந்தமாக இருந்துருக்கணும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுன்றது இருக்க அந்த பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது வரைக்கும் இருக்கணும். இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு சொல்லச்சே, இப்போ ராம சக்கரவர்த்தி திருமன் ராமனிடத்துல பிரதிபத்தியோட கைங்கரியம் பண்ணிந்தவராக இருந்திருக்கிறார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் மாத்திரம் அது மாத்திரம் இல்லை, எம்பெருமானிடத்துல ராமனிடத்துல பக்தி இருந்தவர் பரதாழ்வான். பரதாழ்வானுக்கு எவ்வளவு சிறப்போ அதுக்கு மேல்பட்ட சிறப்பு சத்ருக்னனுக்கு உண்டு. ஏன்னா சத்ருக்னன் பண்ணிந்தது மொத்தம் பரதனுக்கு கைங்கரியம் தான் பண்ணிருந்தாரே தவிர ராமனை பத்தியே அவர் நினைக்கல.
அந்த பரதனுக்கு கைங்கரியம் பண்றதுனாலேயே பரம புருஷார்த்தத்தை சத்ருக்னனும் அடைந்த. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா என்பதாக சொல்லுகின்றது ராமாயணத்துல. அவனுக்கு சத்ருன்றவாளே கிடையாதான். அந்த சத்ருன்ற சப்தம் நமக்கெல்லாம் சத்ருவாக இருந்திருக்கிறது யாரு? எம்பெருமானத்தை தவிர. அதாவது அகங்கார மமக்காரங்கள் தான் நமக்கு சத்ருவாக இருந்திருக்கு. அந்த அகங்கார மமக்காரங்கள்லாம் எப்பவுமே இல்லாத இருந்தது. அப்படிப்பட்டவர் சத்ருக்னன். எம்பெருமான காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய அடியார் திறத்திலே எவ்வளவு பாகவதாவது பக்தி பண்றோமோ அது ரொம்ப விசேஷம். அது எம்பெருமானுக்கு மிகவும் புகப்பாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் அவர்களிடத்துலதான் வைஷ்ணவத்துவம்ன்றது நிலைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றார், மறந்தும் புறந்துழா மாந்தர் என்பதாக. அது மாத்திரம் இல்ல, நாம தவிர்க்க வேண்டியது தேவதாந்திர பஜனம். அதாவது மீதி தேவதைகளை நாம வந்து பரம்பொருளாக நினைச்சிந்து நாம சேவிக்கூடாதுன்றது. இங்கேயும் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருந்துட்டு இருக்கு. தேவதாந்திர பஜனம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ தேவதாந்திர பஜனம் கூடாதுன்னு சொன்னாக்க ஈஸ்வரனா இருந்துட்டு இருக்கிற சிவனும் கூட பரமபாகவதன்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்லியிருக்க. அப்படிப்பட்ட ஈஸ்வரனை அடையிறது, ஈஸ்வரனை போய் பாகவதால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவிக்கிறதுன்றது தப்பான்னா அப்ப ஈஸ்வரனை சேவிக்க வேண்டியதுதானே, சேவிக்கலாம் இல்லையோ? இது ஒரு கேள்வி வருது. இதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாம ஈஸ்வரனை சேவிக்கிறது, அவர் ஈஸ்வரன் வந்து பரம பாகவதன் தான் சிவபெருமானம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சிவபெருமான தூஷிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. சர்வஜனான சிவபெருமான ருத்ரனும் என்பதாக சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல எடுக்கிறார் சர்வஜன்னு சொல்லி. அப்பேற்பட்ட சர்வஜனாக இருந்துட்டு இருக்கவன் அவனுக்கு பரம புருஷார்த்தம் என்னன்றது தெரியாதா? பரம்பொருள் என்னன்றது தெரியாதா? கட்டாயம் அவனுக்கு தெரியும். அவனும் எம்பெருமானுக்கு அடிமை பூண்டவனாக தான் இருந்துட்டு இருக்கான். அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. என்ன தாசபூதா ஸ்ருத சர்வே ஹியாத்மன பரமாத்மனஹா என்று சொன்னதே சிவபெருமான் தான். எல்லாம் வந்து எம்பெருமானுக்கு, எல்லாருமே எம்பெருமானுக்கு இயற்கையாகவே தாசபூதாளாக இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி நானும் உனக்கு தாசபூதன் தான் என்று சொல்லுகின்றார் சிவபெருமான். அப்பேற்பட்ட தாசபூதனாக இருந்துட்டு இருக்கிறது அந்த அவனிடத்துல நாம போய் செய்யக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்ததுனாக்க அதுக்கு பதில் சொல்ற, அந்த பரத்துவ புத்தி வந்துடுமா? அந்த போய் சேவிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா அதனால ஒரு பலன் வந்ததுன்னாக்க பெருமாளை காட்டுல அவன்தான் பலன் கொடுக்கறவன்ற புத்தி நமக்கு வந்துடும். அந்த பரத்துவ புத்தி வரக்கூடாதுன்றதுக்காக தான் தேவதாந்திரத்தின் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது. அதுதான் மறந்தும் புறந்துழா மாந்தர்னு சொல்ற. இந்த எம்பெருமானை தவிர வேற யாரையும் அவர் அவெல்லாம் மறந்து போய் கூட சேவிக்க மாட்டாள் என்பதாக. அதோட மாத்திரம் இல்ல, எப்படியானால் அந்த எம்பெருமானுக்கு தாசத்துவம்ன்றது இருக்க எம்பெருமானுடைய தாசபூதாள் வரைக்கும் போறதோ அதே மாதிரி தவிர்க்க வேண்டியதுல வரச்சே மறந்தும் அந்த புறந்தொழுபவர்கள் நாம தேவதாந்தரத்தை அடையாமல் தேவதாந்தரத்தை பஜிப்பவர்கள் அவர்களை அடைபவர்களாக இருந்திருக்கிற அவளோடையும் நாம சம்சர்க்கம் வச்சுக்க கூடாது என்பதாக சொல்ற. அதுக்கு இந்த மறந்தும் புறந்துழா மாந்தர்ன்றதுக்கு அவ்வளவு தூரம் அர்த்தம். அப்படி இருக்கிறவாள் கணக்கு தம்பட்டாள்னா அவளை கிட்ட நீ போகாதேன்னு சொல்லி யம பட்டனை பார்த்து தர்மராஜாவாக இருந்திருக்கிற யமன் சொல்லுகின்றான். அது சொல்றதையும் பார்க்கணும். தூதுவரை கூவி செவிக்கு, அவரை கூட்டு அவ காதுங்கீழ சொல்லி சொல்றாராம். என்ன, அவளிடத்துல இறைந்தியும் சாதுவராய் போதுமென்கள். அவளிடத்துல ரொம்ப பக்தி பண்ணி அவளிடத்துலேருந்து அவள்கிட்ட நன்னா விழுந்து சேவிச்சு அவளிடத்துல ரொம்ப சாதுவாக போங்க. அவகிட்டத்துல நீங்க யமபட்டன்ற ஒரு குரூரத்தை காண்பிக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். இதையேதான் விஷ்ணு புராணத்துல சொல்லச்சு, சபுருஷம் அபிவீட்ச பாசஹஸ்தாது வததி யமகில கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னானி பிரபுரஹமன்யன்றுணாம் ந வைஷ்ணவானாம் அகம் பிரபு அந்யன்றுணாம் ந வைஷ்ணவானாம் அந்யன்றுணாம் அகம் பிரபு. மீதி பேருக்கெல்லாம் நாம் பிரபுவாக இருந்திருக்கேன், ந வைஷ்ணவானாம் வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு இல்லை. ஆகையால அவளுக்கு பிரபுவாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமான் தான். பரிஹர மதுசூதன பிரபன்னானி, அந்த யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாரையும் விட்டுடுன்னு
அந்த யமன் யமபட்டான் இடத்துல சொல்றான்றத சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றேன், அனிதர ஜுஷான் எம்பெருமானை தவிர வேற யாரையுமே அடையாதவராக இருந்திருக்கிற இவாளுக்கு அவளுக்கு. அதே மாதிரி அனிதரம் பரமபுருஷார்த்தமாக இருந்திருக்கிற கைங்கரியம் தவிர வேற எதையுமே விரும்பாத இருந்திருக்கிற பிரயோஜனாந்தர ஸ்பரசம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கால அவளுக்கு அவ ரெண்டு பேரையும் அவளுக்கு என்னாச்சு, உபாய பரிப்ளவே அந்த அபாய பரிப்ளவே அந்தர்மூலபி அபாய பரிப்ளவே அபராதங்களுடைய சம்பந்தமானது அந்தர்மூலபி இது தானாக வந்தாலும் கூட. அதாவது ஒருத்தர் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றார், அந்த சரணாகதி பண்ண பிற்பாடு அவளுக்கு சில புத்திபூர்வகமாக சில அபராதங்கள்லாம் ஏற்படுறது. அந்த அபாயம்ன்றது இருக்க அபராதங்கள் தான், அந்த அபராதங்களுடைய சம்பந்தம் ஏற்படுறது. சரணாகதி பண்ணவாளுக்கும் அந்த அபராதங்களுடைய சம்பந்தம்ன்றது, அது அந்தர்மூலைப்பி அந்த சப்தத்தினால அந்தகரணத்தை சொல்லி அந்தகரண மூலமாக இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட புத்திபூர்வமான அபராதம் நேரிட்டாலும் கூட என்பதாக சொல்லப்படுகிறது. அந்தர்மூலேபி அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்ன, இந்த பாபங்களுடைய பிரகாரத்தை என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம்தான் இந்த புத்திபூர்வமான பாபத்தை பத்தி சொல்ல முடியும். பாபங்களுடைய பிரகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, சரணாகதி பண்றதுக்கு முன்ன இருக்கிற பாபங்கள் ஒரு விதமான பாபங்கள், சரணாகதி பண்ண பிற்பாடு வரக்கூடிய பாபங்கள், இது அது தெரிஞ்சு வரக்கூடிய அதை ரெண்டா பிரிச்சுக்கிற, தெரிஞ்சு வரக்கூடிய பாபங்கள் தெரியாதையே வரக்கூடிய பாபங்கள், அது தவிர பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற பாபங்கள், இப்படி மூணு பிரகாரமான பாபங்கள் உள்ளன. அந்த பாபங்கள்ல சொல்லச்சே முதல் பாப வர்க்கத்துக்கு சொல்றது சஞ்சித பாபம்னு பேரு. சரணாகதி பண்றதுக்கு முன்ன நாம பண்ணிருக்கிற பாபங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஜென்மால ஒவ்வொரு பாப்பம் பண்ணிருப்போம், அந்த ஜென்மால பண்ணிருக்கிற பாப்பங்கள்லாம் எப்ப பலன் கொடுக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அது பலன் கொடுக்கிற சமயம் வந்து இப்ப பாப்பமோ புண்ணியமோ இப்ப பண்ணிடுறோம், இதை பண்ணிட்டோம்னா இதுக்கு பலன் கொடுக்கறதுன்றது அது வரிசையில வர்றதோ இல்ல வரிசையை காட்டுல சில சிலதுக்கு சில எக்ஸப்ஷன் இருக்கு. அத்யுத் குட்டேகி புண்ணிய பாப்பே இகைவ பலமுஷ்ணுதேன்னு, நாம பண்ற புண்ணியமோ பாப்பமோ ரொம்ப உத்கட்டமாக கணக்கு இருந்துட்டோம்னாக்க ஏதோ ஜென்மாந்தரத்துல தான் அனுபவிக்கிறோம், இந்த ஜென்மத்துல வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, இந்த ஜென்மத்திலேயே பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருமா. ரொம்ப ரொம்ப தர்ம காரியத்தை பண்ணமானாக்க அந்த ரொம்ப ரொம்ப தர்ம காரியத்தை பண்றவாளுக்கு இப்பவே பலன் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பாப காரியத்தை பண்ணமானா கூட அந்த அத்தியத்கிட்டே புண்ணிய பாப்பே அந்த பாப்பம் பண்ணமானா கூட அதுக்கு அந்த புண்ணிய பாப்பத்தினுடைய பலத்தை இந்த ஜென்மாவிலேயே அனுபவிக்கும்படியாக ஆயிடும். இப்படி சிலதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு, சிலதெல்லாம் வரிசையில வரிசை கிரமத்துல கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி இந்த பாப்பம் புண்ணியங்கள்ன்ற சொல்லக்கூடிய இந்த கர்மாக்கள் இதுக்கு சஞ்சித கர்மா என்பதாக பேரு, சேர்த்து வச்சிருக்கிற கர்மான்றது பேரு. இந்த சஞ்சித கர்மா என்ன பண்ணணும்னா, இந்த சஞ்சித கர்மாக்கள் எல்லாமே பக்தியோ பிரபத்தியோ கூடிய என்று சொல்லக்கூடிய உபாயத்துல நாம இழுந்தோமானாக்க பக்தியினுடைய மகாத்மியத்தினாலேயோ பிரபத்தியினுடைய மகாத்மியத்தாலேயோ இந்த சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் உடனே போயிடுறதான். இந்த சரணாகதி பண்ண உடனே ஒரு ஊகுமுள்ளு நெருப்புல போட்டாக்க எப்படி இருந்த இடம் தெரியாமல் பொசுங்கி போயிடுறதோ அதே மாதிரியாகத்தான் இங்கேயும் இந்த பாப்பங்கள்லாம் சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுறது. இது முதல் பாப்பம். ரெண்டாவது பாப்பம், நாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணச்சே நாம இப்ப இந்த ஜென்மாவுக்கு நமக்கு இந்த ஜென்மம் ஏற்பட்டிருக்கோம் இல்லையோ, இந்த ஜென்மா ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிற கர்மா என்ன உண்டோ அந்த கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேரு, பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற கர்மா. அந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற கர்மாவை விட்டுட்டு மீதி கர்மாவெல்லாம் ஒழிஞ்சு போகணும்னு தான் பிரார்த்தனை பண்றோம். இந்த பிராரப்த கர்மான்றது இப்ப பலன் கொடுக்கறது, இந்த தேகாவசானம் வரைக்கும் இதுக்கு இதுக்கு நல்லதோ கெட்டதோ இந்த கர்மாவுக்கு என்ன பலனோ அந்த பலனை அனுபவிக்கிறோம்னு சொல்லி அபிமுகம் பண்ணிருக்கோம். இந்த இதுக்கு பிராரப்த கர்மா என்பது பேரு.
இது ரெண்டாவதான விஷயங்கள். மூணாவது, சரணாகதி பண்ணிடுறோம். சரணாகதி பண்ண பிற்பாடு நாம ஏத்துன்ற பாவ புண்ணிய பாபங்கள் தவிர, கர்மா தவிர, மீதி கர்மாக்கள் எல்லாம் போயிட்டு இதுக்கப்புறமா நாம சில காரியத்தை பண்றோம். இந்த காரியத்தை பண்ணச்சு புத்தி பூர்வகமாகவும் பண்றோம், அபுத்தி பூர்வகமாகவும் பண்றோம். அபுத்தி பூர்வகமாக பண்றதுன்னாக்க நாம பெருக்கிறோம், தரைய பெருக்கச்சே அதுல சில பூச்சிகள் எல்லாம் இருந்திருக்கு. இதே கரமதே திருத்தறோம், திருத்தணுமானா உள்ளுக்குள்ள பூச்சி இருக்கு, புழு இருக்கு, அது நமக்கு தெரியல. அந்த தெரியா திருத்தின பிற்பாடுதான் தெரியுது. இப்ப நடந்து போறோம், நடந்து போகச்சே எத்தனையோ ஜந்துக்கள் இருக்கு, நம்ம காலில் மாட்டிண்டு அது போயிடுறது. இப்படி எத்தனையோ பாப்பங்கள்லாம் நாம பண்ணணும்னு பண்ணல, நம்ம அறியாமலே பண்ணும்படியாக இருந்துருக்கு. இந்த பாப்பங்களுக்கு அபுத்தி பூர்வமான பாப்பங்கள்னு பேரு. அந்த பாப்பங்கள்லாம் சரணாகதனாக இருந்துருக்கிறவனுக்கு தாமரை இலை தண்ணீர் போல நம்மளிடத்துல ஒட்டாது என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, புத்திபூர்வகமான பாப்பங்கள்லாம் பண்றோம், சரணாகதி பண்ண பிற்பாடும் தெரிஞ்சே சில பாப்பங்கள்லாம் பண்றோம். அந்த பாப்பங்கள் வந்ததுன்னு இது என்ன ஆகும்? ஏன் அந்த தெரிஞ்சு பண்றோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய கர்ம வாசனை இத்தனை இத்தனை நாளா நாம பண்ணிட்டே இருக்கிறதுனால, பாப்பங்களுடைய பாப்பங்களை பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த வாசனையினால சில காரியத்தை நம்ம பண்றோம். இப்ப தெரிஞ்சிருந்தா கூட, இப்ப பாருங்க, ஃபேன் சுத்துறது, ஃபேன் சுத்துறது கரண்ட்னால சுத்துறது. இப்ப ஃபேனை அணைச்சிட்டா கூட அது இன்னும் சுத்தின்றே தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாக்களினுடைய வாசனையினால சில செயல்கள்னால மீண்டும் மீண்டும் அந்த செயல்களையே பண்ணும்படியாக தூண்டுகிறது. இது இந்த பாப்பங்கள் எல்லாமும் இருக்கு. இது புத்திபூர்வமான பாப்பங்கள். இந்த புத்திபூர்வமான உத்தராகங்களும் கூட உத்தம புருஷாளாக கணக்கு இருந்தான்னாக்க, இந்த சரணாகதியினுள்ள பண்ணிக்கிறவாள்ல உத்தமாதிகாரிகளாக இருந்துருக்கிறவாளுக்கு இந்த புத்திபூர்வகமான பாப்பம்ன்றது உண்டாகாது. அப்படி உத்தமாதிகாரிகளா இல்லாதவாளுக்கு இந்த புத்திபூர்வமான பாப்பங்களும் சில சமயம் ஏற்பட்டு போயிடுத்து. அந்த ஏற்பட்டு போயிடுத்துன்னா கூட அதுதான் இங்க சொல்ற, அனிதர ஜுஷாம் அந்தர்ம் மூலேபி அபாய பரிப்ளவே, அபாய பரிப்ளவே அந்தர்மூலே அப்பி. இந்த இந்த மாதிரியாக வந்ததுன்னா கூட, உத்தராகம் ஏற்பட்டதுன்னா கூட, அப்ப தயாதேவி என்ன பண்றாளாம், அனகா கிருதவித்து ஏற்கனவே சரணாகதி பண்ணிருக்கா என்பதை ஞாபகம் வச்சிருக்கவள் இவள். அவள் தோஷமே இல்லாதவளாக இருந்திருக்கிறவள். அப்பேற்பட்ட தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்றாளாம். இப்படி இருந்தாலும் கூட இந்த கிருதவித்துன்னு சொல்ற இந்த கிருதவித்துன்னா பெருமாளிடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோமானா அது எப்பவுமே ஞாபகம் வச்சுருக்கார். ரங்கநாதன் அபயஹஸ்தத்தை சாத்தின்ட்டுருக்காராம். அந்த அபயஹஸ்தத்தை சாத்தின்ட்டுருக்கிறதுக்கு காரணம், பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன்னு என்பதாக சொல்லுகின்றார். இந்த கையை இப்படி அபயம்னு சொல்லி இப்படி வச்சுருக்கிறதுக்கு காரணம் தானே, எம்பெருமானிடத்துல ஒரு தடவை ஒரு விஷயத்தை குறித்து ஒரு தடவை சரணாகதி பண்ணி ஆயிடுச்சுனாக்க மறுபடியும் மறுபடியும் அவருக்கு ரிமைண்டர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த அபயப்பிரதானம் பண்ணுறாராம். நான் உனக்கு நான் ஞாபகம் வச்சுருக்கேன், இன்னொரு வாட்டி அதே விஷயத்துக்காக என்னிடத்துல சரணாகதி பண்ண வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரியாக இந்த தயாதேவி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவா, அவ மோட்சார்த்தமாக சரணாகதி பண்ணவாளாக இருந்தாலும் அவ விஷயத்திலையும் இந்த மாதிரியான புத்திபூர்வ சரணாகதி பண்ண பிற்பாடு புத்திபூர்வகமான ஒரு பாபங்கள் கணக்கு நேரிட்டதே ஆனால், அப்போ நேரிட்டதே ஆனாலும் இப்ப இவ புத்திபூர்வமாக பாபம் பண்ணிட்டா ஆகையால சரணாகதி இவளை கிடையாதுன்னு சொல்ல மாட்டேறாம். அப்போ இவ என்ன பண்றாளாம், அனகா தோஷம் இல்லாதவளாக இருந்துருக்காள். அந்த தயாதேவி அவளுக்கும் அனுகிரகம் பண்றான்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. இந்த தயாதேவிய அனகான்ற வார்த்தையினால சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, பெருமாளை காட்டிலும் தயைக்கு விசேஷம் இருக்கும். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பார்க்கச்சே அவளுடைய குணம் தோஷம் ரெண்டையும் சமானமா பார்க்கலாம். குணம் இருந்தா குணத்துக்கு தகுந்த மாதிரி பலன், தோஷம் இருந்ததுன்னா தோஷத்துக்கு தகுந்த மாதிரி பலன். இது கர்மானுபந்தியான பலத்தை கொடுக்கவராக இருந்திருக்கவர் பெருமாள். அந்த கர்மானுபந்தியாக கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறவர் அவர். ஆனா தயாதேவியை பொறுத்த வரைக்கும்
சிக்ஷைன்னா அது என்னன்னே தெரியாதவளாக இருந்துட்டு இருக்காளாம். அனுகிரகமையும் வந்து நித்தியம் அஜ்ஞாத நிகிரகணம் பெரிய பிராட்டியார சொல்லுகின்றார் சுவாமி. அனுகிரகமையும் வந்து அனுகிரகத்தை தான் பண்ணுவளே தவிர ஒரு பொழுதும் நிகிரகம்ன்றதே தெரியாதவளாக இருந்துட்டு இருக்கவர். நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், அப்படிப்பட்ட தயாதேவி. இந்த தயாதேவிக்கு ஆகையால தான் இவளை அனகா என்பதாக சொல்லப்படுகிறது. கிருதவித் அனகாம், அப்படிப்பட்ட துவம் நீயானவள். யமவசியதாம் விச்சித்ய, யமவசியதாம் விச்சித்ய, இந்த விச்சித்ய யமவசியதாம் அந்த ஸ்லோகத்துல பார்க்கணும். விச்சித்ய ஏஷாம் கிருபே யமவசியதாம், ஏஷாம் இவர்களுடைய யமவசியதாம், யமனுக்கு அடிமையாக ஆவதை, யவனுக்கு வசியமாக ஆவதை விச்சித்ய அதை போக்கடித்துன்னு அர்த்தம். இந்த யமனுக்கு அதாவது இங்க கண்டேன் சீதையின்னு சொல்ற மாதிரி சொல்றார். சீதையைன்னு சொல்லியாச்சுனாக்க திருஷ்டா சீதான்னு சொல்ற, சீதையை பார்த்தனா பார்க்கலையான்னு அந்த அடுத்த பதம் சொல்ற வரைக்கும் நமக்கு ஒரு கேட்கறவாளுக்கு ஒரு அதுல ஒரு டென்ஷன் இருக்குமா, அந்த டென்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக முன்னையே கண்டேன்றத சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராகம் சரணாகதி பண்ண பிற்பாடும் சில பாப்பங்கள்லாம் பண்றவாளாக இருந்துட்டு இருக்காளே, நமக்கு நரக்கம் வருமா, யமவசியத்தை நமக்கு கட்டாயம் இல்லாத போகுமா எப்படின்னு சந்தேகிக்கிறாளாம். அந்த சந்தேகிக்கச்சே யமவசியதாம் அப்படின்னு சொன்னா உனக்கும் யமவசியத்தை உண்டு அப்படின்னு சொல்ல போறேரா இல்லைன்னு சொல்ல போறேரா என்ன சொல்ல போறான்னு தெரியாது. நாம் அவசப்படுறதுக்குள்ள அந்த அதுக்கு முன்ன சொல்லி விடுறாளாம் விச்சித்ய, அதை இல்லாமல் பண்ணி. எதை இல்லாமல் பண்றது? யமவசியதாம் விச்சித்ய, யமவசியத்தையே கிடையாது உனக்கு கிடையாது அந்த மாதிரி பண்ணுகிறாளாம். அப்போ இதனுடைய விசேஷம், தயினுடைய விசேஷம் இதை பண்றா விச்சித்ய என்றது. விச்சேதம்ன்றது என்னன்னா இந்த ஏற்கனவே வேரூன்றி இருக்கான், இந்த வேரூன்றி இருக்கிற பாப்பங்களெல்லாம் போக்கடிக்கிறது அப்போதான் விச்சேதம். இன்னைக்கு நேத்தி வந்தது இல்லை, எப்பொழுதோ வந்துட்டு இருக்கு, எப்பொழுதுலேருந்தோ வந்திருக்கிறதுனால அத்த போறது விச்சித்ய ஏஷம். சரி, இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, யமவசியதாம் விச்சித்யான்னு சொன்னா இது சரணாகதியினாலதான் ஆகணும்னு அவசியம் இல்லை, இவ பக்தியோகம் பண்ணியிருந்தா கூட அந்த பக்தியோகத்தினுடைய மகாத்மியத்தினால வித்யா மகாத்மியத்தினால இது கணக்கு போயிடலாமோ இல்லையோ, இந்த உத்தராகம் கூட இல்லாமல் படி போயிடலாமோ என்று கேட்டேன். அது இல்லை, பக்திக்கும் பிரபத்திக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. அந்த பிரபத்திக்கு ஏற்பட்ட சிறப்பை சொல்றேன், பிரபதன பல பிரத்யாதேச பிரசங்க விவர்ஜிதா என்பதாக சொல்லப்படுகிறது. பாகவதால பொறுத்த வரைக்கும் அதாவது எம்பெருமான ஆசிரியிச்சவாளுக்கு யமவசியதைன்றது துளி கூட கிடையவே கிடையாது. நகலு பாகவதா யம விஷயம் கச்சந்தி, இது ஸ்ருதி சொல்ல ஸ்ருதியில சொல்லியிருக்கு. பாகவதா யமனுக்கு விஷயமாகவே ஆறுதில்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. நதஸ்ய யமவசியதா நரகபாத பீதி குதஹா அபீதி ஸ்தவத்துல சுவாமி தேசிகன் சாகிறார். யாரெல்லாம் எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு யமவசியதைன்றதே கிடையாது. அதுக்கப்புறமா யமனுக்கு வசியமானதான நரகத்துக்கு போய் என்ன அனுபவிக்க போறோமோன்ற பயம் வரப்போறது. நதஸ்ய யமவசியதா நரகபாத பீதிஹி குதஹா, நரகபாத பீதின்றது எங்கேருந்து வரப்போறது? ஆகையால அது வராது என்பதாக சொல்லுகின்ற. ஆகையால ஈத்த சொருத்த வரைக்கும் வித்யா மகாத்மியத்தாலையும் நடக்கலாமே அப்படின்னு சொன்ன, இங்க வித்யா மகாத்மியம் இல்ல, இந்த பிரபத்திக்கு ஏற்பட்ட விசேஷம் இது சொல்ற. பிரபதன பல பிரத்யாதேச பிரசங்க விவர்ஜிதம் பிரதிவிதி முபாதித்தே சார்த்தம் ருஷாத்ரிஹிதைஷிணா, பிரபதன பல பிரத்யாதேச பிரசங்க விவர்ஜிதம். நாம சரணாகதி பண்ணிருக்கோம், அந்த சரணாகதியினுடைய பலன் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு பிரபதன பல பிரத்யாதேச அதை தவிர்ப்பது என்ன, இவெல்லாம் சரணாகதி பண்ணியும் சரணாகதி ஆன பிற்பாடும் புத்திபூர்வகமாக பாப்பங்களை பண்ணிட்டு இருக்கா, ஆகையால இவனுக்கு எப்படி கொடுக்கறது, இந்த சரணாகதி பண்ண இவனுக்கு மோட்சம் எப்படி கொடுக்கறதுன்னு பெருமாள் யோசனை பண்ணார். இப்படி யோசனை பண்ணி இவனுக்கு கொடுக்கவானான்னு நினைக்கச்சு, அப்போ இவனை எப்படியானா இவனுக்கு சரணாகதி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை யோசனை பண்ணி அந்த வழியை நமக்கு கல்பிக்கிறா. நமக்கு சரணாகதி பண்ணவாளுக்கு
எப்படியும் கோலின காலத்துல மோட்சத்தை கொடுக்கும்படியாக பண்றா தயாதேவி என்பதை சொல்லி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. சரணாகதிக்கும் உபாசனங்களுக்கும் பக்தி யோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரணாகதி பண்றவாளுக்கு பிராரப்த கர்மா இருக்க, அந்த பிராரப்த கர்மாவில் பிராரப்த கண்டம் என்பதாக சொல்லப்படுகிற ஒரு பாகம், அதாவது நாம் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பு பண்ணினத்துக்கு மூணு ஜென்மம் மனுஷ ஜென்மாவாக உனக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த மூணு ஜென்மாவில் வரைக்கே ஒரு ஜென்மாதான் இது இருந்ததுன்னாக்க, இன்னும் ரெண்டு ஜென்மா இருந்ததுன்னாக்க, பிராரப்த கர்மாவில் இன்னும் ரெண்டு ஜென்மா இருந்ததுன்னா அந்த ஜென்மாக்களை அனுபவிக்கணும்னு ஏற்படும். ஆனா பிராரப்த கர்மால சரணாகதி கணக்கு பண்ணுவானா இந்த தேகம் வரைக்கும் எவ்வளவு பிராரப்த கர்மா இருந்துருக்கோ அந்த பிராரப்த கண்டத்துல தான் அது வரைக்கும் நாம ஒத்துக்கிறோம். மீதி எல்லாம் பிராரப்த கர்மாவில இருக்கிற மீதி எல்லாம் கூட நாம ஒத்துக்கிறது இல்லை, அதையும் போயிடணும்னு தான் பிரார்த்திக்கிறது. இது சரணாகதியினுடைய மகாத்மியத்தினால அதுவும் போயிடுறது. ஆனா பக்தியோகம் பண்றவாளுக்கு பிராரப்த கர்மாவை முழுசா அனுபவிச்சுட்டு தான் அப்புறமா தான் மோட்சம்ன்றது ஏற்படுறது என்று சொல்லுது. இப்போ விதுரர் முதலியவர்லாம் உபாசன நிஷ்டாலா இருந்துருக்கா, இவாள்லாம் பக்தியோகம் பண்ணவளாக இருந்துருக்க. அந்த உபாசன நிஷ்டலா இருந்துருக்கிற விதுராதிகளுக்கு அப்படி அவ ஜென்மாந்திரத்துல உபாசனம் பண்ணிருக்க, பண்ணினா கூட பிராரப்த கர்மாவனால அவர் சூத்ர ஜாத்தியில பிறந்திருக்கார் அடுத்த ஜென்மால. அந்த மாதிரி அவளுக்கு பிராரப்த கர்மாவை விதுரர் தர்ம வியாதர் இவாளுக்கெல்லாம் பிராரப்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. ஆனா சரணாகதி பண்ணவாளுக்கு அந்த பிராரப்த கர்மா முழுசா அனுபவிச்சாகணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த தேகத்து வரைக்கும் எவ்வளவு உண்டோ அது வரைக்கும் அனுபவிச்சுதான் போருமே தவிர வேற அனுபவிக்குவானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்க சொல்ற இவா நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிட்டாலே தேகாவதானத்துக்குள்ள இவாளுக்கு மோட்சம் கொடுத்தாகணுமே, எப்படி மோட்சத்தை கொடுக்கறதுன்னு விஷாத்ரிஹிதைஷினா நமக்கு சித்தத்தையே எப்பவும் நினைக்கிறவராக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான் அந்த திருவேங்கடமுடையானோட சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறாளாம் நமக்கு எப்படியோ மோட்சத்தை கொடுத்துடணும் என்பதாக. பிரதிவிதிம் இதுக்கு உண்டான லகு தண்டனை, இந்த லகு தண்டனைன்றது ரெண்டு விதம். இவா மிருது பிரகிருதிகளாக கணக்கு இருந்தாள்னாக்க மறுபடியும் சரணாகதி பண்ண பிற்பாடு மறுபடியும் பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ண வச்சு அந்த பிராயஷ்சித்த பண்ணினால சரணாகதிக்கு அப்புறமா பண்ணப்படுகிற புத்தி பூர்வகமான பாப்பங்கள்லாம் இருக்க அந்த பாப்பங்கள்லாம் போக்கடிக்கிறார். இல்ல அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டாக்க இவா கடின பிரதியா கணக்கு இருந்துட்டாள்னாக்க மறுபடியும் போய் பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண மாட்டேன்னு இருந்துட்டாள்னாக்க இங்க இருக்கிற காலத்துக்குள்ளேயே புத்திபூர்வமாக இவா பண்ணின பாப்பங்களுக்கு பலனை லகுவான தண்டனை ரூபமாக கொடுத்து இந்த காலத்துக்குள்ளேயே அனுபவிக்க வச்சு கோலின காலத்துல மோட்சத்தை கொடுக்குறாராம். இதுக்குதான் தயாதேவியும் திருவேங்கடமுடையானும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசிக்கிறாளாம். விஷாத்ரி ஹிதைஷினா சார்த்தம் நமக்கு ஹிதத்தையே நினைக்கிறவராக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையானோட கூட கலந்து ஆலோசிச்சு இவள் அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதாக சொல்லுகின்றார். இங்க விஷாத்ரி ஹிதைஷினா சார்த்தம் திருவேங்கடமுடையானோட கூட கலந்துன்னு சகயுக்தே அப்பிரதானஸ்தேன்னு சொல்லி யாரு கூடன்னு சொல்லி சொல்றாளோ அவளுக்கு பிராதானியம் கிடையாது. பிராதானியம் யாரு முக்கியமா இருக்கிறவளுக்கு யாருக்குன்னா தயைக்கு தான் பிராதானியம் இருக்கு. அந்த திருவேங்கடமுடையான காட்டிலும் திருவேங்கடமுடையானுடைய தயை தான் பிரதிவிதிய, அதாவது இப்படி தப்பு பண்ணினா கூட புத்திபூர்வகமா தப்பி பண்ணினவாளுக்கு கூட அனுகிரகம் பண்றதுக்காக திருவேங்கடமுடையானோட கலந்து ஆலோசிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்ற விஷயத்த இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். அனிதரஜுஷா அந்தர்மூலே பிரபாய பரிப்ளவே கிருதவிதனகா விச்சித்யைஷாம் கிருபே யமவசியதாம் பிரபதன ஃபல பிரத்யாதேச பிரசங்க விவர்ஜிதம் பிரதிவிதிமுபாதித்தே சார்த்தம் விருஷாத்ரிஹிதைஷிணா க்ஷணவிலயினாம் சாஸ்திரார்த்தானாம் ஃபலாய நிவேசிதே சுரபிதிருகணே நிர்வேஷாதி பிராகபி பிரளயங்கதே அதிகத விருஷக்ஷ்மா பிரண்ணாதாம் அகாலவசம் வதாம்
பிரதிபவ மிக வியாச்சக்ஷுத்வாம் கிருபே நிருபப்ளவாம். அடுத்த ஸ்லோகம் தயாதேவி பொண்ணு சொல்ற விஷயம், இவ ஐஸ்வர்ய கைவல்யெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளுக்கு மோட்சத்தை கொடுக்குறா. அவ புத்திபூர்வமான பாபங்கள் பண்ணியிருந்தா கூட போலின காலத்திலேயே தேகாவசானத்துல ஓணும்னு கேட்டா தேகாவசானத்துல, அதுக்கு முன்னையே ஓணும்னு கேட்டாலும் அதுக்கு முன்னையே, இப்படி கோலின காலத்துல கொடுக்குறான்றத சொல்ல சொல்றார். இப்போ ஒரு அடுத்த விஷயங்கள்ல வரைச்சு நம்ம நித்திய நைமித்திகமான கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்றா. இந்த நித்திய நைமித்திகமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணச்சு அதுக்கு உண்டான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த பலன்களை தேவதைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அந்த பலன்களை தேவதைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கச்சே அந்த தேவதைகள் எல்லாமே நஸ்வரமாக இருந்துட்டு இருக்கா. அவளும் இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவா தானே. அந்த அந்த தேவதைகள் எல்லாமே போயிட்டாள்னாக்க யார் இடத்துல பலன் கொடுக்கறது? இப்போ பலன்றது எப்ப வரும்ன்றது தெரியாதுன்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ ஒரு காரியம் பண்ணவானாக்க அந்த காரியம் பண்ண உடனே எப்ப பலன் வரும்ன்றது நமக்கு தெரியாது. இந்த ஜென்மாலையும் வரலாம், அடுத்த ஜென்மாலையும் வரலாம், இன்னும் எத்தனையோ 10 ஜென்மா கழிச்சும் வரலாம், எப்ப வரும்ன்றது தெரியாது. இப்ப நாம யார உத்தேசிச்சு பிரார்த்தனை பண்ணமோ அவளிடத்துல இருந்து கணக்கு அவளே இல்லாத போயிட்டாள்னாக்க அப்புறம் யாரிடத்துல இருந்து பலன் வரும்? இது லௌகிக திருஷ்டாந்தம் தான். ஒருத்தன் ஒரு உத்தியோகத்துல ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துல போய் நாம பிரார்த்தனை பண்றோம், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம். நமக்கு பலன் கொடுக்குற தசை வரத்துக்குள்ள நானே ஒரு வேலைக்கு போறேன், அந்த வேலைக்காக ஒருத்தன் இடத்துல போய் கேட்கறேன், அவன் அந்த வேலையில இருந்துட்டு இருக்கான், நான் வரைச்சேன், நான் எனக்கு வந்ததுன்னா நான் வந்து உனக்கு காரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ நமக்கு எந்த சமயத்துல இன்டர்வியூ வருதோ எந்த சமயத்துல வருதோ அது முன்ன வருமா பின்ன வருமான்னு தெரியல, அதுக்குள்ள அவனே கணக்கு இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டான்னாக்க அப்ப யார் இப்போ இவனிடத்துல ஏற்கனவே விழுந்து பிரார்த்திச்சது மொத்தம் வீணா போயிடுச்சோ இல்லையோ? அந்த மாதிரி நாம எந்த தேவதைகளிடத்துல நாம பிரார்த்தனை பண்ணமோ அந்த தேவதைகளே இல்லாத போயிட்டாள்னா, அந்த ஸ்தானத்துல இல்லாத போயிட்டாள்னாக்கா அப்போ எங்கேருந்து நமக்கு அந்த பலன் வரும்? வராது போயிடுமே. இது ஒரு கேள்வி. அதுக்கு அப்போ இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதே வீண்ற மாதிரி ஆயிடுமே. இப்படி எல்லாம் வர கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றார் இந்த ஸ்லோகத்தினால. லோகத்துல பித்திருக்காரியங்களை அதே மாதிரி பித்திருக்கள் தேவர்கள் இவெல்லாம் பலத்தை கொடுக்கறவர்களாக இருந்துட்டு இருக்க இந்த பித்திருக்களுடைய காரியங்கள் இருக்க இது ரொம்ப அவசியமானது. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பித்திருக்காரியம்னாக்கா அது ஏதோ வந்து அச்சோன்யம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள் தான். இந்த பித்திருக்காரியங்களுடைய மந்திரங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா அவளுடைய அனுகிரகத்தை உண்டு பண்றதுக்காகவே சொல்றதாக இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மந்திரங்கள் அது, பிதிருகாரியத்துக்கு உண்டான மந்திரங்கள்லாம். ஆகையால இந்த பித்திருக்கள் தேவதைகள் இவெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றவா இருக்க. தேவதோத்தேசேன ஹவி சமர்ப்பணம்னு சொல்லப்படுகிறது. அந்த இதுதான் வந்து இப்ப சுவாகாரத்தினால சொல்லி ஒருத்தனுக்கு சொல்றோம்னாக்க தேவத அதுக்குதான் யாகம்னு பேர். தேவதோத்தேசேன ஹவி சமர்ப்பணம், ஹவிச கொடுக்கறதுன்றது. இந்த யாகத்தை பண்ணமானாக்க அந்த யாகத்துக்கு வரக்கூடிய தேவதை இருக்க அந்த தேவத்தை பலனை கொடுக்கறது. இங்க மீமாம்சைகள்லாம் சொல்ல சொல்ற இந்த காரியம்ன்றது உடனே முடிஞ்சு போயிடுறது, பலன்றது எப்பயோ வருது. இப்போ காரணம் வந்துடுத்துன்னா காரியம் உடனே வந்தாகணும். இப்ப லைட்டுக்கு ஒரு வழக்கு பிரதிபந்தக தடங்கள் எதுவும் கணக்கு இல்லாமல் இருந்ததுன்னாக்க ஒரு வழக்கு எரியணும் அப்படின்னாக்க சுவிட்ச் போட்டா உடனே வழக்கு எரியிடுது. இந்த சுவிட்ச் போடுறதுன்றது காரணம், காரியமா இருந்துருக்கிறது அந்த வழக்கு எரியிறதுன்றது. அந்த காரணம் வந்துடுத்துனாக்க காரியம் வரணுன்றது உடனே வரணுன்றது ஒரு நீதி இருந்துருக்கு. இப்ப யாகம்ன்றது, யாகம்ன்றதுனால தேவதோத்தேசியான ஹவி சமர்ப்பண ரூபமான யாகம்ன்றது காரணமா இருக்கு சொர்க்கரூப பலத்தை குறிச்சு. இப்ப யாகம் பண்ண உடனே அப்படியே சொர்க்கத்துக்கு ஏறி போயிடுறாளன்னா போல தேவதா. இது வந்து இந்த தேகாவசானத்துல தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது இதுக்கு. இப்ப அது வரைக்கும் ஆனா இந்த காரியமும் அப்பயே முடிஞ்சு போயிடுச்சு, அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். அது வரைக்கும் மீமாம்சைகள்லாம் சொல்றா அபூர்வம் அப்படின்னு ஒன்று உண்டு பண்றதான். அந்த அபூர்வம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த அபூர்வம் எந்த சமயத்துல பலன் கொடுக்கணுமோ தேகாவசானத்துலயோ எப்போ எப்போ பலன் கொடுக்கணுமோ
அப்போ அது பலனை கொடுக்கறது. அபூர்வ துவாரா இந்த யாகாதிகளுக்கு சொர்க்கரூப பலத்துக்கு சாதனமாக ஆறுது யாகாதிகள் என்பதாக மீமாம்சக்கால் சொல்றா. ஆனா நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நாம பண்ற நல்ல காரியங்கள், இப்ப யாகம் முதலிய நல்ல காரியங்கள் வந்ததுனாக்க, இதனால எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அந்த எம்பெருமானுக்கு ஏற்படுற ஒரு பிரீத்தினால நமக்கு நல்லது நடக்கிறது. இந்த பிரீத்தி தான் எம்பெருமானுக்கு திருவுள்ளத்துக்கு உகப்பாக நடந்துக்கக்கூடிய செயல் புண்ணியம்னு சொல்லப்படுகிறது. எம்பெருமானுக்கு கோபம் ஏற்படும்படியான நம்மளுடைய செயல் இருக்க அந்த செயல் பாபம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, புண்ணியம் பாபம் இது ரெண்டுமே எம்பெருமானுடைய பிரீத்திக்கும் கோபத்துக்கும் காரணமான ஒரு விஷயம் வந்து. அதே மாதிரியாக இந்த தேவதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேவதோத்தேசேன ஹவி சமர்ப்பணம் கொடுக்கறதுன்னு பண்ணமானாக்க தேவதைகள்லாம் பலன் கொடுக்கணும். அந்த தேவதைகளும் வந்து எல்லாத்துக்குமே பலன் கொடுக்கிறவர் எம்பெருமான் தான். மீதி பேர்லாம் அந்த தேவதைகளுக்கும் பலன் கொடுக்கும்படியான ஒரு அதிகாரத்தை பெருமாள் அவளுக்கு கொடுத்துருக்கு. அதனாலதான் சொல்லப்படுகிறது, யார் யாரெல்லாம் யோங்கோ ஜானியான் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாதலாம் ஸ்ரத்தாம் தாமே விததாம்யகம் அவரவர் தமது மது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்னரே என்பதாக சொல்லப்படுகிறார். அதாவது அவாளவாள் யார் யாரை ஆசிரியிக்கிறாளோ அவா மூலமாக பலன் அடையிறதுன்னு சொல்றதற்கு, அவா சரீரமாக அவளுக்கும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு எம்பெருமான் தான் பலத்தை கொடுத்துட்டுருக்கு. அந்த பலத்தை கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்தை கொடுத்துருக்கிறதுக்காக ஒரு கட்டளை இட்டிருக்க, பெருமாள் இப்படி ஒரு நியமனம் பண்ணியிருக்க. அந்த நியமனத்தில் கணவிலையினால் அத்தியல்ப காலத்தில் நஷ்டமாகக்கூடியதாக இருந்துருக்கிற சாஸ்திரார்த்தங்கள் இருக்க, சாஸ்திரார்த்தங்கள் யாகம் முதலியவை, இவைகளுக்கு சொர்க்காதி பலங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள ஜோதிஷ்டோமாதி யாகம் முதலியவைகளுக்கு பலாய பிரயோஜனத்தின் பொருட்டு அது நிவேசித்தே இவாள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாள். யாரு? சுர பிதிருகணை. சுரகணமும் பிதிருகணமும் வாயு தேவதாக்குமான யாகம் பண்ணுவானாக்க, வாயவ்யக்கு ஸ்வேதமால பேத பூதிகாமகா, பணம் ஓணும்னு நினைக்கிறவன் பூதி ஓணும்னு நினைக்கிறவன் வாயு தேவதாக்குமான யாகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ வாயு தேவதாக்குமான வாயு தேவத்தை குறித்து யாகம் பண்ணியாச்சுனாக்க, அந்த யாகம் பண்ண உடனே அந்த தேவதாக்கணும் வாயு வந்து நமக்கு பலனை கொடுக்கணும். இப்போ இருக்கிற வாயு ஒத்தர் நமக்கு எப்போ பலன் வரப்போறதுன்றது தெரியாது. நமக்கு பலன் கொடுக்குற வரைக்கும் இப்போ வாயுவாக இருந்துருக்கவர பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். இப்போ அவருக்கு அவகாசம் போயிடுத்துனாக்க, அந்த இந்திரனோ வாயுவோ அவன் இல்லாத போயிட்டான்னா வேற ஒரு வாயுவோ வேற ஒரு இந்திரன் தான் வருவான். அப்போ வேற ஒரு வாயு வேற ஒரு இந்திரன் வந்தான்னாக்க, இப்போ நாம் யார் இடத்துலையோ ஒருத்தன இடத்துல பிரார்த்தனை பண்ணோம், அந்த பிரார்த்தனை பண்ணவும் போயாச்சு, அப்போ எங்கேருந்து நமக்கு பலன் வரும்? இப்படி வந்ததுன்னாக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். சுரபித்ருகணி நிவேசித்தே சுரபித்ருகணி நிவேசாத் பிராக்கு பிரளயங்கத்தை அப்பி, நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு முன்னையே அவா இல்லாத கணக்கு போயிட்டாள்னாக்கா அப்போ தயாதேவி பண்றாளாம். அதிகத விஷக்ஷ்மா பிரண்ணாதாம் அகாலவசம் வதாம் அதிகத விரஷக்ஷ்மா பிரண்ணாதாம் விரஷக்ஷ்மா பிரதி. திருவேங்கடயம் மலையாகிற திருவேங்கட மலையை தாங்கின்றிருக்கிறவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அவனை நாதனாக உடையவன், அவனை ஆசிரியிச்சிருக்கிறவளாக இருந்திருக்கிற தயாதேவி அகாலவசம்பதாம் காலத்துக்கு அதீனம் இல்லாமல் இருந்திருக்கா, எல்லா காலத்திலையும் இருப்பவளாக இருந்திருக்கவள் தயாதேவின்னு சொல்லி சொல்ற. அகாலவசம்பதாம் எல்லா காலத்திலையும் தான் இருப்பவளாக கொண்டு அந்த தேவதைகள்லாம் என்னென்ன பலனை கொடுக்கணுமோ அத்தனை பலத்தையும் தானே அவர்களுக்கு பிரதிபுவம் ஜாமீனாக இருந்துட்டு கொடுக்குறாளாம். இவன் கொடுக்குறான்னாக்க இவளால் உங்களுக்கு கிடைக்காத போயிடுத்துனாக்கா நான் அவனுக்கு பதிலாக கொடுக்குறான். இந்த ஜாமீன் கொடுக்கறதுன்றது கடன் வாங்கச்சே சொல்லி சொல்றது.
இந்த கடன் வாங்குறவ அவ கடனை திருப்பி கொடுக்காத போயிட்டாள்னாக்கா என்ன பண்றது? அப்போ அவ கொடுக்காத போயிட்டா என்னுடைய சொத்தை எடுத்துக்க வேண்டியதுன்னு சொல்லி அவளுக்கு ஜாமீன் கொடுக்குறவான்ற அதே மாதிரி தயாதேவி பண்றாளாம். இப்ப தேவதைகள் மொத்தம் கடன்பட்டவர்களா ஆயிடுறா. எதனால? நாம கொடுக்குற ஹவிசாவை வாங்கிக்கிறதுனால, நம்மளுடைய யாகத்தினுடைய யாகத்தினால நாம கொடுக்குற மூலியம், ஹவிசெல்லாம் சமர்ப்பிக்கிற மூலியம், இதெல்லாம் எடுத்துட்டதுனால உடனே நமக்கு அவ பலன் கொடுக்க வேண்டிய போயிடுது. ஆனா அந்த பலனை எப்ப கொடுக்கணும்ன்றது, அது வருஷ கிரமத்துல தான் பலன் கொடுக்க வேண்டியதான ஒரு நிலை வருது. அந்த பலன் கொடுக்குற வரைக்கும் அவ இல்லாத போயிட்டாள்னாக்கா அவ கடன்பட்டவளாவே ஆயிடுறா. அதோட மாத்திரம் இல்ல, நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ தேவதைகளுக்கு கடன் கொடுத்தவ மாதிரி ஆயிட்டோம். நாம கண்ணன் சொல்ற ரிணம் பிரவருத்தம் இவமே மன்னியே அப்படின்னு சொல்ல, கோவிந்தே தியதாக்கிரந்ததி, அந்த திரௌபதி துரியோதனனுடைய சபையில கிருஷ்ணனை பார்த்து சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் என்பதாக அவ சொல்றா. அப்பா கோவிந்த, இப்ப இந்த அஞ்சு பேரும் என்னுடைய கணவன்மார்களாக இருந்துருக்கா, இவாளால ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னை ரட்சிக்க முடியாமல் இருந்துருக்கா, இவாளெல்லாம் நான் விட்டுட்டேன், எனக்கு ரட்சகனாக நீ ஒத்தந்தான் இருந்துருக்கேன்னு ரெண்டு கையும் தூக்கி அந்த கிருஷ்ணனை வந்து கிருஷ்ணனிடத்துல போய் சரணாகதி பண்றா. அந்த சரணாகதி பண்றதுல அதுல ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் பெருமாள் அப்ப அனுகிரகம் பண்ணிறான், மானபங்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அந்த சங்க சக்கரகதாவான துவாரகா நிலையாச்சுத கோவிந்தான்னு சொல்லி இத்தனை பதங்களை சொல்லியிருக்கா, இத்தனை திருநாமத்தை சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு திருநாமத்துக்கு தான் நான் காரியம் பண்ணிருக்கேன், மீதி சொன்ன நாமங்களுக்கெல்லாம் நான் இன்னும் பதிலே பண்ணல, காரியமே பண்ணல. ஆகையால எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் கடன்பட்டவனாக இருந்துருக்கேன், அந்த கடனுக்கு வட்டி ஏறிண்டு போற மாதிரி இருந்துருக்கு எனக்குன்னு பெருமாள் நினைக்கிறேன். அந்த மாதிரி தேவதைகள் எல்லாரும் நம்மளிடத்துல கடன்பட்டவர்களாக ஆயிடுறா. எப்போ தேவதோ உத்தேசியான ஹவிசமர்ப்பணம்ன்றத நாம பண்ணிட்டோம்னாக்க நம்மளிடத்துல கடன்பட்டவர்களாக ஆயிட்ட அப்படின்னால இந்த நமக்கு அபாத்திரத்துல போய் கடன் கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம பணம் திரும்பி வராது போயிடுறதே என்ன பண்றது? ஆகையால நம்ம காரியமே பண்ணாது இருந்துள்ளாமா, நித்திய நைமித்திக காரியத்தெல்லாம் பண்ணாது இருந்துள்ளாமா, என்ன பண்ணலான்னு? இது எல்லாத்தையும் பண்ணுங்கோ, இதுக்கு நான் உனக்காக நான் ஜாமீனாக இருந்துருக்கேன். இது ஆகையால ஏற்படுறது, இதனால ஏற்படுறது என்னன்னாக்க பிரதிபுவ நிருபப்பலவாம் எந்த காலத்துக்கும் அகாலவசம் தான், தயாதேவியை பொறுத்தவரைக்கும் காலத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருந்துருக்கா, எந்த காலத்துல இல்ல, காலத்துல எல்லா காலத்திலயும் இருந்தா கூட அவளுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு ஏதான பிரதிபந்தகம் இருக்குமோ, தடங்கல்கள் இருக்குமோன்னாக்க அவ்விஷயத்துல எந்த விதமான தடங்களும் கிடையாது, எந்த உபதிரவம் இல்லாதவளாக இருந்துருக்கிற உன்னை சாஸ்திர ஜானம் இருந்துருக்கவா மொத்த பேரும் என்ன நினைக்கிறான், பிரதிபுவம் யாச்சு, அந்த காரியங்களுக்கு நித்திய நைமித்திக காரியங்களுக்கெல்லாம் பிரதிநிதியாக உன்னை எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்பதாக சொல்லுகின்றார். இதனால பலன் கொடுக்கிறது யார் என்ன, தயாதேவி தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு தெரிவிக்கின்றார். கணவிலையினாம் சாஸ்திரார்த்தானாம் பலாய நிவேசிதே சுரபிதே நிர்வேசாத்தே பிராகபி பிரளயங்கதே அதிகத விஷக்ஷ்மா பிரண்ணாதாம் அகாலவசம் வதாம் பிரதிபுவமிக வியாச்சக்ஷுஸ்துவாம் கிருபே நிருபப்ளவாம். பெருமாள் எப்படி சதைக்க ரூப ரூபராக எல்லா சமயத்திலையும், அதாவது கர்மகதமான ஒரு மாற்றம் இல்லாமல் எழுந்தருளி இருந்துருக்கார், அதே மாதிரி தயாதேவியும் எப்பவும் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுறார். பெருமாளுக்கு வந்து இந்த அவதாரங்கள்லாம் சங்கல்பாதீனம், நமக்கு வரக்கூடிய பிறப்பெல்லாம் கர்மாதீனம், அந்த நமக்கு ஏற்படுகின்ற மாறுதல் எல்லாம் கர்மாதீனமான மாறுதல், பெருமாளுக்கு ஏற்படுறதெல்லாம் சங்கல்பாதீனமா, அதே மாதிரி தயாதேவி அப்படியே இருந்துருக்கா. இந்த தனத்தை மொத்தத்தையும் சேர வேண்டிய வாழ்டத்துல சேர்ப்பிக்கவளாக இருந்துருக்கா. இது மொத்தம் இந்த பலமத உபபத்தேகேன்னு சீபாஷ்யத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த
இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். பலம்ன்றது எம்பெருமானிடத்துல இருந்துதான், அத்தகான்றதுனால எம்பெருமானிடத்துல இருந்துதான். இது எதுக்கு உபபத்தேகி, அதுக்கு உண்டான எத்தனையோ பிரமாணங்கள்லாம் சொல்லி சொல்ற. அதே மாதிரி பலனை கொடுக்கிறவளாக இருந்துருக்கிறவள் தயாதேவி தான். நாம் சொல்லக்கூடிய யாக தான ஹோமங்களாலே அர்ச்சிதனாக இருந்துருக்க, இது யாகம் இருக்கும். அதே மாதிரி தானம் பண்றோம், இது தானம் பண்ணச்சா இந்தந்த தானத்துக்கு இது இது பலன்னு சொல்றது. இந்த பலனை கொடுக்கறதுக்கு நிவேசனம் பண்ணிருக்கா, ஒவ்வொரு அதிகாரிய ஒவ்வொரு தேவத்தையும் நிவேசனம் பண்ணிருக்கா, அவள் இல்லாத போயிட்டான்னா. அதே மாதிரி ஹோமங்கள் இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்துருக்கவள் தயாதேவின்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய அனுகிரகத்துக்கு நாம எல்லாரும் வந்து பாத்திரமாக ஆய், நாம பண்ற சின்ன காரியமாக இருந்தா கூட அந்த காரியத்துக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அந்த சின்ன நல்ல காரியத்துக்கும் தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்ற ஒரு எண்ணத்தோட கூட, அந்த எம்பெருமான் இடத்துல தயாதேவியின் இடத்துலயே மகாவிசுவாசத்தோட கூட நாம இருந்தவனாக்க, அவ எந்த காரணத்தை கொண்டும் நமக்கு பலன் இல்லாத போக மாட்டான், எல்லா விதத்துலயும் நமக்கு பலனை கொடுப்பான். இது நானா சொல்ற விஷயம் இல்லை, இது இது பெரியவாள்லாம் சொல்லியிருக்கிற விஷயம். இந்த தயாதேவிய பிரதிபுவ மிக வியாச்சக்கியூ துவாம் பெரிவா வியாக்கியானம் பண்ணிருக்கா, நீ அவளுக்கெல்லாம் பிரதிபுவாக இருந்துருக்க என்பதை. ஆகையால அந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உபசன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.